பண்டி, நல்லபடியா ஊர்வலம் போறக்கு ஒரு கார் வாங்கி பெயிண்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சது பண்டி. இனி ஊர்வலம் போற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர் ஃபுல்லா ஊர்வலம் போக போறோம். நல்லபடியா பூஜையை முடிச்சுட்டு இந்த விநாயகரை எடுத்துட்டு கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும். பண்டி அண்ணா, முதல்ல காருக்கு பூஜை போடுங்கண்ணா. நான்சி அக்கா, காருக்கு போடுறக்கு ஒரு மாலை கேட்டிருந்தானே, என்னக்கா வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ரெடியா இருக்கு சிண்டு. பூஜை முடிச்ச உடனே காருக்கு மாலை போட்டுட்டு ஊர்வலத்தை கிளம்பிட வேண்டியதுதான். எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கோங்கப்பா, ஊர்வலம் நல்லபடியா முடியணும்னு. அதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியா தான் முடியும் நான்சி. பண்டி, இந்தா பண்டி, காருக்கு போடுறக்கு மாலை வந்துருச்சு. உன்னோட கையால நீயே போட்டு, நீதானே காரை ஓட்ட போற. காரு சூப்பரா இருக்குல்ல, இந்த கார்லயே விநாயகரை வச்சுட்டு நம்மளும் இந்த கார்லயே ஏறிக்கலாம். சரியா சிண்டு, உன்னோட விளையாட்டுத்தனத்தை எல்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்காத, நல்லபடியா நடந்துக்கணும், புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க, நானும் சிண்டுவும் சேர்ந்து விநாயகரை எடுத்து காருக்குள்ள வச்சிருவோம். நீங்க நல்லபடியா அதை வாங்கி கரெக்டா நிறுத்திடுங்க. சங்கடப்படுவாங்க. பண்டி அண்ணா, நான் காரை பார்த்து ஓட்டுவேன், நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. விநாயகரை பத்திரமா புடிச்சுக்கோங்க, சரியா? லைட்டா கூட செய்யக்கூடாது. என்ன பண்டி, உன் தம்பி ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறான். பண்டி அங்க பாரு, அந்த அக்கா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிரலாம் பண்டி. சிண்டு, வண்டி ஏறா, அந்த பக்கம் நமக்கு ரைட் சைடுல இருக்கு பாரு, அந்த பக்கமா போ. பார்த்து பொறுமையா நிதானமா மெதுவா ஓட்டணும் சிண்டு. அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், நான் மெதுவா தானா போவேன். வெரி குட்ரா, அதே மாதிரி மெதுவா போ. இப்படி போனோம்னா விநாயகர் வந்து ஆடாம வர்றாரு, அப்படியே போ. கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. அக்கா அங்க பாருங்க, விநாயகர் ஊர்வலம் வருதுக்கா. நம்ம எல்லார வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் அவங்கவங்க வீட்டு வாசல்ல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பண்டி. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிட்டு அதுக்கு அப்புறமா கொண்டு போய் கரைச்சிடலாம். கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. பரவாயில்லையே, இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா விநாயகரை ஊர்வலம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே. அந்த சிவப்பு கலர் வீடு இருக்கு பாரு, அந்த அக்கா நமக்கு தெரிஞ்சவங்க தான். டெய்லி கோயில்ல வந்து தேங்காய் உடைப்பாங்க, அங்க போய் முதல்ல நிறுத்து. விநாயகர் ஊர்வலம் வந்துருச்சு. தம்பி தம்பி, வண்டி நிறுத்துங்கப்பா, நிறுத்தாம போயிடாதீங்க. ராணிகா, அது எப்படி நாங்க வண்டி நிறுத்தாம போவோம், நீங்க வாங்கக்கா. அப்பா, விநாயகரை பாக்குறக்கே மனசு நிறைவா இருக்குப்பா. ராணிகா, நல்லா வேண்டிக்கோங்க, விநாயகர் ஊர்வலம் வரும்போது வேண்டுனது எல்லாமே நடக்கும்க்கா. அதுலயும் இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எனக்கு தெரியும்ப்பா, இந்த விநாயகரை வேண்டதுல இருந்து. ஐயோ, என்னது இது, அபசகுணமா அணைஞ்சிருச்சே. அக்கா என்னக்கா, நீங்க காத்துக்கு அணைஞ்சதுக்கு போய் தேவையில்லாம மனச குழப்பிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பக்கத்துல எவ்வளவு காத்தடிக்குது, தொட்டு கும்பிட்டுக்கோங்கக்கா. உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனி அடுத்தது எல்லா தெருவுக்கு போக போறீங்களா? பண்டி பண்டி, நிறுத்து பண்டி, ரோஸ் வீடு லில்லி வீடு எல்லாம் வந்துருச்சு, இங்கே ஒரு இடத்துல நிறுத்திடு. ஆண்டி வாங்க, ஆண்டி நீங்க வந்து சாமி கும்பிட்டு போங்க. ரோசா அங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வர சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க பாரு. வாவ், இதுதான் கணபதி ஊர்வலமா? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஓ மை காட், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு விநாயகர். இந்த தெருவுலயே இங்கதான் ஆண்டி ஃபர்ஸ்டா நிறுத்தி இருக்கேன். நீங்க சாமி கும்பிடுங்க ஆண்டி, எல்லார்த்து வீட்லயும் நிறுத்தி நாங்க சாமி கும்பிட்டு தான் போவோம். கணபதி ஊர்வலம் வந்துருச்சு, லில்லியன் லோட்டஸ் உள்ள டிவி ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க. பண்டி நான்சி எல்லாரும் வந்திருக்காங்க. ஆண்டி, உங்க ரெண்டு ஃபேமிலி மட்டும் இங்க சாமி கும்பிடுங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க தனியா கொண்டு போய்க்குவோம். வாவ் பண்டி, இந்த கணபதி ஊர்வலம் பாக்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு பண்டி. இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஆண்டி, கணபதி ஊர்வலம் வரும்போது நீங்க வேண்டுனது எல்லாம் நடக்கும், தொட்டு கும்பிட்டுக்கோங்க ஆண்டி. தேங்க்யூ சோ மச் கைஸ், உண்மையாவே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க ஆண்டி. பண்டியனா, லில்லி அக்காவும் லோட்டஸ் அக்காவும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் தீபாராதனை காமிங்க. வாவ், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க கைஸ்? இந்த ஸ்ட்ரீட்ல எல்லார வீட்டுக்கு போக போறீங்களா? ஆல் தி பெஸ்ட். கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா.
விநாயகர் ஊர்வலத்தை பார்க்கறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. மாலா மாலா, சீக்கிரமா வா மாலா, அங்க பாரு விநாயகர் ஊர்வலம் வந்துருச்சு, வா போய் சாமி கும்பிட்டு வரலாம். அப்பனே விநாயகா, சுந்தரி, ராசாத்தியக்கா, எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்து நம்ம தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, சீக்கிரமா வாங்க. பண்டி நான்சி, விநாயகர் ஊர்வலத்துல விநாயகர் அலங்காரத்தோட பாக்குறப்ப கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்காரு தெரியுமா? அம்மா, சீக்கிரம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே வர சொல்லுங்கம்மா, இங்க பூஜை பண்ணிட்டு இன்னும் நிறைய தெருவுக்கு போக வேண்டியது இருக்கு. நான்சி, நம்ம தெருவுல இருந்து மட்டும் இல்லம்மா, பக்கத்து தெருவுல இருந்து கூட நிறைய பேர் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. பண்டி, இங்க பாரு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. விநாயகர் ஊர்வலம்னு எல்லாரும் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஞாபக சக்தி, நல்ல ஞானத்தை கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம்டா பண்டி. கடவுளே, நான் எப்படியாவது அடுத்த டைம் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும். எங்க அம்மா அப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள புதுசா ஒரு வீடு கட்டிடணும். என்னோட கடன் எல்லாம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் அடைச்சிடணும். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா, இந்த தடவையாவது நான் தள்ளுவண்டியை விட்டுட்டு சொந்த கடை போட்டுறணும். எல்லாம் நடந்துரும்க்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டே பண்டி, சொல்ல மறந்துட்டேன்டா, உனக்கு வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குடா, பேரு விக்னேஷ்னு போட்டிருக்குடா. என்ன பண்டி இது, உங்க வீட்டுக்கே ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆண்டி, அது என்ன பார்சல் ஆண்டி? என்னமா இவ்ளோ லேட்டா சொல்றீங்க, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்கம்மா. ஏண்டா, நீயே ஊர்வலத்துல இருந்து இப்பதானே வந்திருக்க, அதனால தான் சொன்னேன். சரி இதே, நான் போய் இப்பவே அந்த பார்சல் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பண்டி இது, பிங்கி வீட்டுக்கு தானே பார்சல் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப உங்க வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிருச்சா? டே பண்டி, இதாண்டா அந்த பார்சல், 2 பண்டின்னு போட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஃப்ரம்னு போட்டு விக்னேஷ்னு மட்டும் போட்டிருக்காங்க, ஊரு பேரு எதுவுமே போடலையேடா. பண்டி பண்டி, நம்ம விநாயகருக்கு இன்னொரு பேரு விக்னேஷ் தானே, எனக்கு தெரிஞ்சு நம்ம விநாயகர் தான் உனக்கு இதை கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பண்டி. என்ன நான் செய்யுது, இது வரைக்கும் பிங்கி வீட்டுக்கு தானே கிஃப்ட் வந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு எங்க வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நீ சொல்ற மாதிரி உண்மையாவே விநாயகர் தான் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரா? என்னடா விநாயகர் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னன்னு பிரிச்சு பாருங்க, அப்பதானே தெரியும். பண்டி அண்ணா, விநாயகர் ஊர்வலத்துக்கு நீங்க ஸ்பீக்கர் செட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்லண்ணா, அதனாலதான் விநாயகரா பார்த்து சூப்பரான ஸ்பீக்கர் செட் அனுப்பிச்சிருக்காருண்ணா. இது பார்த்தா உங்களுக்கு தெரியலையா, இது பாட்டு போட்டா ஊர் ஃபுல்லா கேக்கும்ண்ணா ஸ்பீக்கர் செட்டு. என்னது ஸ்பீக்கர் செட்டா? ஏண்டா பண்டி, ஒருவேளை ஊர்வலத்துக்காக யாராவது கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லிருந்தீங்களா, அதுதான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களாடா? பண்டி பண்டி, உண்மையாவே இது ஸ்பீக்கர் செட் தான், நம்ம இன்னைக்கு காலையில தானே பேசிட்டு இருந்தோம், ஸ்பீக்கர் செட் இருந்தா ஊர்வலத்துக்கு நல்லா இருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே நமக்காக கணபதி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பண்டி, அத சீக்கிரமா ஆன் பண்ணு பண்டி. நான்சி, எனக்கே ஒண்ணும் தலையும் புரியல வாளும் புரியல, இரு இரு, ஸ்பீக்கர் செட் தான் எப்படி ஆன் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். டே சிண்டு, ஏதாவது பாட்டு இருந்தா கனெக்ட் பண்ணுடா. அந்த மைக்கை எங்கிட்ட கொடு, மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் சூப்பரா வேலை பாக்குது பண்டி, ஏதாவது பாட்டோட கனெக்ட் பண்ணி பாருங்களா. அட ஆமா, ஸ்பீக்கர் செட்டு தான், இதுல பாட்டு போட்டா நம்ம தெரு ஃபுல்லா கேக்கும் போல இருக்கே. என்னடா இது, ஸ்பீக்கர் செட் எல்லாம் யாருடா அனுப்பிச்சு வச்சிருக்கா? அம்மா, ஊர்வலத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு நான் தான் ஸ்பீக்கர் செட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன், அதனாலதான் எனக்கு வந்து விநாயகரே கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. டே சிண்டு, வாடா சூப்பரா டான்ஸ் ஆடலாம். நான்சி, நீயும் வா. நான்சி பண்டியா, நான் நான்சி அக்கா தள்ளுங்க, நான் டான்ஸ் ஆட போறேன் சூப்பரா. அக்கா அங்க பாருங்கக்கா, இந்த சிண்டு பையன் விநாயகர் முன்னாடி படுத்து உருண்டுகிட்டு இருக்கான்.